ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வந்து உடல் வலி, மூட்டு வலி, உடல் எடையை குறைக்கிறது, உடலுடைய உடலுக்குள்ளே இருக்கிற கொழுப்ப ஃபேக்டை வந்து குறைக்கிறது ஒரு எளிமையான ஒரு முறை இருக்குங்க. நாம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா மூட்டு வலிக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருந்தோம், உடல் எடையை குடிக்கிறதுக்கு வந்து மண் குளியல் கொடுத்துருந்தோம், இன்றைக்கி வந்து ஒரு சிறப்பான ஒரு மருந்து கொடுக்குறோம். என்னென்னு பார்த்திங்கன்னா எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடியது தான், ஆனால் நம்ம அதை வந்து பயன்படுத்துறது கிடையாது. முருங்கைக்கீரைன்னு ஒரு முருங்கைக்கீரைங்க. அந்த முருங்கைக்கீரையை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி சூப்பாக வச்சு குடிக்கணுங்க. சூப்பாக வச்சு குடித்தோம்னா கூடிய விரைவில் நம்மளோட உடல் எடை குறையுங்க, மூட்டு வலி, கை கால் வலி, டோட்டலாகவே அந்த பெயின் வந்து குறைங்க. ஏன்னு கேட்குறீங்களா, இந்த எக்ஸசைஸ்லாம் என்னால் முடியல, உள்ளற எதுனா சாப்பிட்ணும், எனக்கு வந்து மூட்டு வலி குறைக்கணும், உடல் பருமனாக இருக்குது, உடல் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு. அப்போ உடல் வெயிட்டை குறைக்கணும் போது சாப்பாடை கட் பண்ணி உடல் வெயிட்டை குறைக்கக்கூடாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணி வாக்கிங் பண்ணி தான் உடல் எடையை குறைக்கணுங்க. கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கு அதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணுங்க, வாக்கிங் பண்ணணுங்க, இப்படி தான் குறைக்கணுங்க. சாப்பாட்டை குறைச்சி நம்ம குறைச்சோம்னா உடலுக்கு ரொம்ப கெடுதலுங்க. சாப்பாடு முடிந்த அளவுக்கு வந்து சாப்பிடணுங்க. இப்போ சாப்பாடும் சாப்பிட்டுட்டு வாக்கிங்கும் போக முடியல, எக்ஸசைஸும் என்னால் செய்ய முடியல, உடல் எடையை குறைக்கணும். எப்படி நம்ம வந்து எப்படின்ற போது முருங்கைக்கீரையை எடுத்துக்கணுங்க. டெய்லியும் ஒரு கப்பு சூப் குடிக்கணும். பச்சை தலை கிடையாதுங்க, முருங்கைத்தலை வந்து காய வச்சு ப்ரிப்பேர் பண்ணி சூப்பாக குடிக்கணுங்க. அப்படி சூப்பாக குடிச்சிங்கன்னா கூடிய விரைவில் உடல் எடை குறையும், கொலஸ்ட்ரால் குறையும், கை கால் பெயினும் நீங்கும். இதுக்கு எப்படின்றத வாங்க வீடியோவில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், முருங்கைத்தலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைத்தலையை கழுவிட்டு வந்துட்டுங்க. இல்லை பொரிச்சுட்டு வந்து நீட்டாக கழுவி வச்சுங்க, தண்ணி இல்லாமல். பாருங்கள், ட்ரையை எடுத்துக்கிட்டுங்க, தண்ணி இல்லாமல். இந்த மாதிரி உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக ஒரு கொஞ்சமாக காட்டிகிட்ருக்குறேங்க. நான் ஏற்கனவே பொரிச்சுட்டு வந்து அதை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்றதை காட்டுறதுக்காக எடுத்து வச்சுருக்குறேங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இதில் வந்து நீங்கள் பொரிச்சுட்டு வந்ததுமே நல்லா சுத்தம் பண்ணிக்கங்க. இந்த பழுப்பு தலை, பூச்சி எதுனா இருக்குதா என்னன்றதை எல்லாம் கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறீங்க. பார்த்துட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியான முறை. அது எப்படின்றத நம்ம வந்து காட்டுறோம் பாருங்கள். நல்லா பசுமைங்க, உடலுக்கு வந்து ரொம்ப அருமையான உடைய சக்தி உள்ளதுங்க. பெயின் டோட்டலாகவே பெயின் நல்லா குறைங்க. முருங்கைத்தலை சூப் குடிச்சிங்கன்னா பெயின் நல்லா குறைங்க. மோஷன் வந்து கிளியராக இருக்குங்க. கை கால் வலியெலாம் வந்து அருமையாக இருக்குங்க. எந்த தொந்தரவு இல்லாமல் கை கால் வலியில் பூர்ண குணமாகுங்க. உடலுக்கு ரொம்ப நல்லதுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து இது மெடிசன், உங்களுக்கு வந்து இது மெடிசனாக நீங்கள் பயன்படுத்தணுங்க. இந்த கீரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கிறது கிடையாது, இயற்கையாக வரக்கூடிய கீரை. மருந்து அடித்து வளர்த்துற கீரையெலாம் கிடையாது. முருங்கைக்கீரை அவங்கவுங்க தோட்டத்தில் வச்சுருக்கலாம், அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா மரம் இருக்கும். இதை வாரம் ஒரு எனக்காக நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை இந்த கீரையை வந்து சமையல் பண்ணி சாப்பிடுங்க. உங்களால் சமையல் பண்ணி சாப்பிட முடியலன்னா சூப் போட்டுனாச்சு சாப்பிடுங்க. கை கால் பெயின் வந்து அருமையாக இருங்க, கை கால் பெயினே இருக்காதுங்க. நீங்கள் வாரம் ஒரு முறை மட்டும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துங்க. வாங்க, இதை எப்படி வந்து தனித்தனியாக ரிமூவ் பண்ணுறது, இந்த இலையில எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியான முறைங்க. வாங்க பார்ப்போம். பாருங்கள், முருங்கைத்தலை வந்து இந்த மாதிரி ஒரு இதில் போட்டு இந்த மாதிரி வந்து வச்சுருங்க. அந்த தண்ணியெலாம் இருக்கக்கூடாதுங்க, ட்ரையாக பண்ணிக்கணும், வெயிலில் காய வைக்கக்கூடாதுங்க. முருங்கைக்கறி இப்படி அடுக்கி வச்சுருங்க. முருங்கைக்கறியை அடுக்கி வச்சுட்டு இது மாதிரி ஒரு 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 டவுல் எடுத்துக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு டவுல் எடுத்துகிட்டு இப்படி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. இப்படி க்ளோஸ் பண்ணிடுறீங்க. க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நைட்டு ஃபுல்லாக இருக்கட்டுங்க. ஒரு நைட்டு ஃபுல்லாக இப்படி இருந்துட்டு பின்னால் க்ளோஸ் பண்ணதை வந்து இதை அப்படியே ரிமூவ் பண்ணுறீங்க. பார்த்தீங்களா, இப்படி ரிமூவ் பண்ணுறீங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு நீ ஒவ்வொன்றா எடுத்தீங்கன்னா இது தனித்தனியாக வருங்க. பாருங்கள், ரொம்ப ஒரு ஈஸியான முறைங்க. நீங்கள் வந்து இதெல்லாம் குச்சியெலாம் எடுக்கணும், சிரமமாக இருக்குது, உருவணும், முடியாதுங்க எங்களால் அப்படின்றதில் இருக்கக்கூடாதுங்க. பாருங்கள், குச்சி மட்டும் வெளியில் வந்துடும், தலை மட்டும் தானே தலையில் உதிர்ந்துடும். ஒரே நைட்டு மட்டும் வச்சுருந்தா போதுங்க. பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோதான் ரொம்ப ஈஸியான வழிங்க. இவ்வளோதாங்க, இந்த குச்சை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோம் நம்ம. சமைக்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஈஸியான மெத்தட் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ப்ரிப்பேர் பண்ணிடலாம் எல்லாமே. இந்த குச்சை மட்டும் எடுத்துருங்க.
குச்சி இருந்தால் கூட ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாதுங்க. பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும், குச்சி இல்லைன்னா சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மென்று சாப்பிடும் போது குச்சி வருதுன்னு சிரமப்படுவாங்க. பொரியல் பண்ணுறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க, சூப் போடுறதுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணிக்கங்க, காய வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கங்க. ஈஸியான மெத்தடுங்க. அஞ்சே நிமிஷத்தில் எல்லா கீரையில் இருக்கிற குச்சிலாம் ரிமூவ் பண்ணிக்கலாம், போதுங்க. இப்போ வந்து நம்ம வந்து இப்படி வந்து நிழல்லே வீட்டில் வந்து நிழல்லே உதிர்த்திடணும். இப்போ நம்ம வீடியோவுக்காக வெளியில் வச்சுருக்குறோங்க. ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் இருந்தால் போதுங்க. இப்படி பாருங்கள். அடுத்த மெத்தட்டை வாங்க பார்ப்போம். இது வந்து காய வைக்கிறேங்க. இப்போ வந்து காய வச்சதுங்க, பாருங்கள் எப்படி சவுண்டு வருதுன்னு பாருங்கள். இது வந்து காய வச்சது, காய வச்சு இதை எடுத்துக்கிட்டோம் நம்ம. பாருங்கள் எவ்வளோ சவுண்டு வருது பாருங்கள். இந்த மாதிரி முறுமுறுன்றதா பாலித்தீன் கவர்லேயே ஏதோ ஒன்றில் போட்டு நீங்கள் வந்து இதை வச்சுக்கணும், பதப்படுத்தி வச்சுக்கணும். அப்படியே நீ வேணும் போது இதை யூஸ் பண்ணிக்கணும். வாரம் ஒரு முறைனாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இதை. இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை நம்ம வந்து வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள் சவுண்டை வருது பாருங்கள். இப்படி அப்படியே முறுமுறு அப்படி அந்த மாதிரி நல்லா கசக்கி ஒரு இதில் போட்டு நீங்கள் பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. முறுமுறுன்னு இருக்கும். டெய்லி ஒரு வேளை ஒரு சூப்பு. இதை எப்படி சூப் போட்டு குடிக்கிறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள் இப்படி எல்லாம் உடைச்சிக்கங்க. காய வச்சது இப்படி நல்லா பொடி பண்ணிக்கங்க. மிக்சியில் போட்டு அரைக்க வேணாங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோதான். பச்சை பசேர்னு நீங்கள் எப்படி சடியில் பொறிச்சிங்களோ அதே மாதிரி இருக்கும். வெயிலெலாம் உணர்த்தறதுல கிடையாதுங்க. நிலையிலே ஒரு அஞ்சு ஆறு நாளைக்கு இருக்கணும். எடுத்திங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், போதும். அப்போ எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா இவ்வளோ தாங்க, ஒரு பத்து நிமிஷத்து வேலை தாங்க இது. இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சின்ன குழந்தையிலேருந்தே இவங்களுக்கு கொடுங்க. ஒரு பெயின் கிடக்காது. உங்களுக்கு ஃபேக்ட்டு ஓவராக இருக்குது. நீங்கள் கறி கிரி எது வேணால் எவ்வளோ வேணால் சாப்பிட்டுட்ருங்க. ஃபேக்ட்டு உங்களுக்கு நிற்காது, வெளியில் வந்துடும். எப்பயுமே உங்களுக்கு மூட்டு வலி வராதுங்க. மூட்டு வலி வர்றதுக்கு முன்னிருந்து இதை ஆரம்பிச்சுக்கங்க. அருமையான மருந்துங்க இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. பச்சை பசியல்னு இருக்கு பாருங்கள், இருக்குன்னு பாருங்கள். சும்மா கம 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 கமன்னு வாசனை இருக்குங்க. இதே மாதிரி பொடி பண்ணி நீங்கள் சாம்பாருக்கிற யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த முருங்கைத்தலையை வந்து பல வழியில் உள்ளுக்குள்ளார செலுத்தணும். சாம்பாரில் இருக்கிற இவ்வளோ போட்டிங்கன்னா போதும். முருங்கைக்காய் சாம்பாரில் இந்த தலையை இவ்வளோ போட்டிங்கன்னா போதும். இறக்கி வைக்கிறதுக்கு முன்னே ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னே போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். அப்படியே அருமையாக இருக்குது வாசனை, கம 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 இருக்கும். முருங்கைத்தலை பல வழியில் இதை பயன்படுத்துங்க. ரசத்துக்கும் பயன்படுத்துங்க, சாம்பாருக்கும் பயன்படுத்துங்க, எதுக்கு வேணால் இதை பயன்படுத்துங்க. பாருங்கள் அடுப்பில் ஒரு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க. இப்போ நாம் அந்த பிடிச்ச முருங்கைத்தலை காய வச்சு உடைய முருங்கைத்தலை பாருங்கள் எவ்வளோ போடுறோன்னு பாருங்கள். ஒரு நாலு டம்ளர் இருக்குங்க போட்டுங்க. நல்லா கொதிக்கணுங்க. சின்ன எலுமிச்சம்பழம் ஒன்றுங்க, சின்ன எலுமிச்சம்பழம் ஒன்று ரெண்டாக எடுத்துக்கலாங்க. ஒரு நாலு டம்ளருக்கு ஒரு நாலு பீஸு சின்ன எலுமிச்சம்பழம் ஒரு நாலு டம்ளருக்கு. இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே இஞ்சி கழுவி வச்சுருக்குங்க. ஆனால் இந்த தோலில் மேலே தோலில் வந்து க்ளீன் பண்ணிக்கலாங்க. முடிஞ்சதுங்க. இஞ்சி உள்ள எடுத்துக்கலாங்க. சும்மா அப்படியே தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. எலுமிச்சம்பழம், இஞ்சி, முருங்கைத்தலை காய வச்ச முருங்கைத்தலை, நிழல்ல உலர்த்தி வச்ச முருங்கைத்தலை, நல்லா கொதிக்கிடணுங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சூப்பை வந்து காலையில சாப்பிடணும், நைட்டு சாப்பிடணும், வெறுவத்தில் சாப்பிடணும், சாப்பிட்ட பின்னால சாப்பிடணும் அப்படிலாம் கிடையாதுங்க. எனக்கு வந்து இந்த சூப்பை வந்து டெய்லி ஒரு டைம் குடிக்கணும். ஒரு கப்பு சூப்பு டெய்லி ஒரு டைம் குடிக்கணும். நீங்கள் என்ன வேணால் சாப்பிடுங்க, ஒன்றும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. எனக்கு வந்து டெய்லி இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி ஒரு கப்பு எடுத்துக்கணும். ஃபுல்லாக அவங்களோட ஃபேக்ட் ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகும். உடம்பு வெயிட் வந்து குறையும், கை கால் பெயின் வந்து குறையும். இது இந்த மூணும் இதோடைய பயன்பெறும். இது வந்து டெய்லி எனக்காக டெய்லி ஒரு 10 டேஸ் எடுத்துக்கங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஆக்டிவ் வந்து உங்களுக்கு வந்து
10% உங்களுக்கு தெரியும். அப்போ இதை நீங்கள் வந்து கண்டினியூ ரெகுலர் பண்ணிக்கணும். இதை இந்த முருங்கைத்தலை வந்து ரெகுலர் நீ பண்ணிங்க, 10 நாள் 15 நாள் யூஸ் பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் தெரியும், கொலஸ்ட்ரால் குறைஞ்சது தெரியும், உங்களுக்கு எப்படி உடலோடய ஆக்ஷன் எப்படின்றதும் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். கொதிச்சிட்ருக்குதே, இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. நம்ம அதுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்தை பேசுவோம். நம்ம சேனலுக்கு ஏபிகே பிளாக்ஸ் சேனலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 21,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் ஆகியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து எனது முனதாக நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அளவுக்கு ஒரு 1.5-2 லட்சம் வியூஸ் போயிட்டுருக்குங்க, எல்லோரும் பார்த்துட்ருக்குறாங்க. ஆனால் சில வீடியோ போட்டதுமே வந்து ரன் ஆகிறது கிடையாது. என்னென்னா என்னுடைய வீடியோக்களை, அந்த பெயினுடைய வீடியோக்களை மட்டும் டோட்டலாக பார்த்துட்டுருக்குறாங்க. ஆனால் எல்லா வீடியோக்களும் பார்த்தா தான் அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது ஒரு தெரியும். நம்ம போடக்கூடிய ஏபிகே பிளாக்ஸில் வந்து என்னென்ன வீடியோ இருக்குது அந்த வீடியோ வந்து சர்ச் பண்ணி உள்ளுக்குள்ளே போய் பாருங்கள். ஏற்கனவே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் எல்லா வீடியோ வந்துட்ருக்குங்க. அந்த வீடியோவில் என்னென்ன நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நமக்கு வந்து தீபாவளி வந்துட்ருக்குங்க. தீபாவளிக்கு வந்து ஃபஸ்ட்டு தீபாவளி உங்களுக்கு வரதுக்காக தீபாவளி வாழ்த்துக்களையும் மனமார்ந்த உங்களுக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேங்க. அஞ்சிருச்சுங்க, நம்ம இந்த டீயை வந்து சாப்பிடலாங்க. அடுப்பு ஆப் ஆயிடுச்சுங்க. நம்ம இதை வடித்து எப்படி இந்த சூப்பை ப்ரிப்பேர் பண்ணி எப்படி சாப்பிட்றோம் அப்படின்றத பார்ப்போம். பாருங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணியாச்சுங்க. பாருங்க. ஸோ ஓகே கேஸ், அவ்வளோதான் வந்து நம்ம வந்து இந்த கஷாயம் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. ஸோ இது வந்து நீங்கள் டீன்னு சொல்லிக்கலாம், சூப்புன்னு சொல்லிக்கலாம், எந்த வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். பட் இதோட வந்து உள்ளிருக்கிற இதோட மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களுக்கு பாடியில் இருக்கிற ஃபேட்டில் வந்து நல்லா பேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாகும். இது காலையில் நீங்கள் இது குடிச்சிட்டு சும்மா ஒரு எக்ஸசைஸோ இல்லை வந்து ஒரு வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்வெட் ஆகிறதுக்கு இது உள்ள ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்ட்டு இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். டேஸ்ட் பண்ணுங்கள். நல்லா அந்த தலையோட ஃபுல்லாக அந்த எப்படி சொல்கிறது, அதோடய எசன்ஸ் வந்து ஃபுல்லாக இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த கொள்ளு வந்து வேக வச்சு அந்த தண்ணி குடித்தா எப்படி இருக்கும், ஸோ கிட்டத்தட்ட அதே டேஸ்ட்டு தான் வருது. உங்களுக்கு வந்து ரொம்ப கசப்பெல்லாம் இல்லை, டைரெக்டாக அந்த கொள்ளை வேக வச்சு அந்த கொள்ளை இருத்துட்டு குடித்தா அந்த தண்ணி உள்ள ரசமும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வயிறு தொப்பை வந்தாலும் சரிங்க, ஒரு 2-3 மாதத்தில் பார்த்திங்கன்னா தொப்பை குறைங்க. நான் இனிமேல் வந்து இது ரெகுலராக எடுக்கிறேன், எடுத்துகிட்டு பார்க்கலாம் என்னோடய வெயிட்ஸ் வந்து எவ்வளோ குறையுதுன்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள். இல்லை இப்போயே ஸ்டார்ட் பண்ணி ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள். இதில் வந்து நாங்கள் வேறு எந்த கெமிக்கல்ஸும் உள்ளே ஆட் பண்ணல, வெறும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முருங்கை இலை வந்து நாங்கள் காயை வச்சு உள்ளே போட்டிருக்கோம். எகைன் வந்து ஒரு இஞ்சி அப்புறமேல எலுமிச்சு மிளகு, இது எல்லாமே நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ இதில் எந்த வந்து சால்ட்டோ சுகரோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணுறதில்ல. ஸோ இது வந்து ரொம்ப 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 நேச்சுரல். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இப்போ ஃபைனலாக இதை குடிச்சிடுறோம். ஏற்கனவே நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு சேர்த்து குளியல் போட்டிருக்கிறோம். வீடியோவில் பாருங்கள், சேர்த்து குளியல் போட்டிருக்குறோம். என்னால் அதெல்லாம் முடியலைங்க, உள்ளுக்குள்ளார கொடுங்க நான் குறைக்கிறேன் அப்படின்ட்டுருக்குறாங்க. போன வாரம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் இருந்து ஒரு 2 ஃபேமிலிங்க ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு சொன்ன இந்த மாதிரிங்க, இந்த மாதிரிலாம் செய்யுங்க, சரியாக போயிடணும். இருந்தாலும் பிரதர் நீங்கள் ஒரு வீடியோ ஒன்று போடுங்க, இது வந்து அருமையான ஒரு சொல்யூஷன், நீங்கள் சொல்கிறது நல்லா இருக்குது, எனக்கு ஒரு வீடியோ அந்த வீடியோவை மேக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவை இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறேங்க. அவங்களுக்கு இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நான் ஒரு நன்றியை தெரிவித்துருக்குறேங்க. அமெரிக்காவிலேருந்து என்னுடைய வீடியோ நிறைய வீடியோ பார்த்துட்டு நிறைய டைம் வந்து என்னுடைய ஸ்பெண்ட் பண்ணி அவங்க வந்து என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு வந்து மனமார்ந்த நன்றி நான் தெரிவித்துக்கொள்கிறேங்க. இந்த வீடியோ இதை குடிப்போம், டீயை குடிப்போம், பார்ப்போம். ஸோ ரொம்ப நல்லா தான் இருக்குது, நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் டேடியோட ஃபோன் நம்பர் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ஸில் வந்து கேட்க வேணாம், இது மாதிரி ஃபோன் நம்பர் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மாதிரி கீழே வந்து டிஸ்பிளேயில் வரும். ஸோ நீங்கள் வந்து எந்த டவுட்ஸ்னாலும் கால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைம் ஒரு 8:00 மேலே கால் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம்.
தென் அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரி இருக்குது. ஸோ ஹெல்த் ரிலேட்டடாக எங்கள் டேடி எல்லா வீடியோஸ் போட்டுருக்கிறாரு. நான் வந்து வெளியே ட்ராவல் பண்ணுறது, அப்புறம் ஃபுட் ரிவ்யூ அந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை போய் பாருங்கள். தென் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ இது மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீடியோ பார்த்துட்டுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வீடியோவில் நம்ம வீடியோக்குள்ளார இந்த சேனலுக்குள்ளார எவ்வளோ வீடியோ வந்து அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வீடியோவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் என்ன முழங்கால் வழியாக முழங்கால் வழி வீடியோவை மட்டும் தனியாக பார்த்துட்டிங்கன்னா அடுத்த வீடியோ என்ன வீடியோ விட்டுருக்கிறாரு அப்படின்றது உங்களுக்கு ஒன்றும் தெரியறதில்ல. முதல் நம்ம சேனல் ஏபிகே விளாக்ஸில் வந்து ஒவ்வொரு டைமும் அவர் என்ன வீடியோ விட்டுருக்கிறாரு அந்த வீடியோவோட நேம் உள்ளுக்குள்ளார பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஃபுல்லாக வீடியோ வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ அதே மாதிரி தான் கேஸ், நீங்கள் வந்து ஒரு டாபிக் வந்து கீழே கமெண்ட்டில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு இது ரிலேட்டடாக வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போய் பாருங்கள். ஆல்ரெடி நாங்கள் வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஸோ நீங்களாம் பார்த்துட்டு அந்த கேட்டகரியில் இல்லை, இந்த இந்த டாப்பிக்கில் பற்றி நீங்கள் இன்னும் பேசலை அப்படின்னா அதை வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நாங்கள் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ அவ்வளோதான் கேஸ், இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருக்கும், வேறு நாள் வேறு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அண்டில் தென் பை ஃப்ரம் ஏபிக் விளாக்ஸ், டாடா பை பை, டேக் கேர். மற்ற மாதிரி வீட்டை ட்ரை பண்ணி கொடுங்க. பை பை. Thank you.